இந்த வீடியோவை வழங்குவது டால்ஸ்டாய் அகாடமி, an ideal institute for all competitive exam. ஹாய் கைஸ், நான் உங்க சுகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் அட்வென்ச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா வெளிவந்திருக்க காட்ஸிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோமே. முந்தைய பாகத்துல இறுதியில பாத்திருப்பீங்க, மெகா காட்ஸிலான்ற எதிரியை வீழ்த்தியதுக்கு அப்புறம் தான் ஹாலோ எர்த் பகுதியை காங்கும் பூமியிலோட மேற்பரப்பை காட்ஸிலாவும் பிரிச்சுட்டு அது அடிப்படையில ஆளுக்கு ஒரு பகுதியை என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க வேலையை அமைதியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பூமிக்கு வர ஆபத்தை தடுத்து கொண்டோம், ரோம் நகர்ல உள்ள கொலாசியத்துல நடுவுல உறங்கி கொண்டோம் காலத்தை கழிக்கிறாங்க அந்த காட்ஸிலா. இன்னொரு பக்கம் ஹாலோ எர்த் பகுதியில வேட்டையாடி கொண்டு திரிகிறது இந்த காங்கு. இப்படி அமைதியா வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த அமைதி ரொம்ப காலம் நீடிக்கவே இல்லை. ஹாலோ எர்த் பகுதியில இருக்கிற மோனாக் ஆய்வகத்துல எங்க இருந்து ஒரு வினோத சிக்னலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சிக்னல் எங்கிருந்து வருது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த சிக்னலை பூமியில வாழ்ற ஹைவி பழங்குடியினத்தை கடைசி நபரா இருக்க ஜியா என்ற சிறுமியும் உணர்றாங்க. இதில் டைட்டன்ற பிரம்மாண்டமான மான்ஸ்டர் வில்லனால ஹாலோ எர்த்துக்கும் சர்ஃபேஸ் எர்த்துக்கும் பிரச்சனை ஏற்படுற நிலையில் கிங் காங்கும் காட்ஸிலாவும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த டைட்டனை வேட்டையாடுறாங்க. அப்படின்ற கதையை தான் ஆக்ஷன் அனல் பறக்க தெரிக்க விடுறாங்க உச்சக்கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இவங்க புது உலக அனுபவத்திலலாம் கொடுத்து அசத்தி வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஒரு 3D படம் இது. தொழில்நுட்பம் ஐமாக்ஸ் என்ன அனைத்து டெக்னாலஜியும் ரொம்பவே சூப்பராக இறக்கி வச்சிருக்காரு இயக்குனர். பார்வையாளர்களை ரெண்டு மணி நேரம் என்ன நடந்தாலும் எந்த பக்கமும் திரும்பாத அளவுக்கு படத்தை அப்படி பார்க்குற அளவுக்கு நம்ம கட்டி போடவே வச்சது இந்த படம். டைட்டன்ஸ்ன்ற இந்த மான்ஸரை காட்டும் போதும் இன்னொன்று காங்காவையும் காட்ஸிலாவும் காட்டும் போதும் நமக்கு ரொம்பவே பயங்கரமாக ஒரு ஆச்சரியப்படுற வைக்கு படம் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ஒரு பிரம்மாண்டமும் இருக்கும். ஏன்னா அந்த படம் ரெண்டு மணி நேரம் நமக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்கக்கூடிய அளவுக்கு படம் சூப்பராக 3D படமாக அசத்தி இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் சந்திக்கலாம். பாய்.